ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனை வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. லெக் பீஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து எல்லாமே பெரிய பெரிய பீஸாக வந்து வந்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் நம்ம வந்து கடையில் வாங்குற மாதிரி வரும். ஸோ பாருங்கள் நல்லா இந்த சைஸ்க்கு இருக்குது. ஸோ பீசஸும் நல்லா இந்த மாதிரி பெருசு பெருசாக வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுக்கு நம்ம மேரினேட் பண்ணிடலாம். ஸோ மேரினேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தயிர் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சிக்கனு. ஸோ ஒரு கிலோ சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த சின்ன கப்பில் ஒரு கப் தயிர் வந்து எடுத்துருக்கு. பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் மிளகுத்தூளும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா ரெண்டு வந்து எக்கு. ஸோ அந்த எக்கை வந்து நல்லா பீட் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கலாம், ஏன்னா இதோடு சேர்த்து மொத்தமாக வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டு எக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு கிலோ சிக்கனுக்கு இந்த மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஊற வச்சிடணும். மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 hours கிட்ட ஊறுனா நல்லாயிருக்கும். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் நைட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் பண்ணலாம். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து உள்ளே வந்து ஜூஸியாக இருக்கும், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வைக்கலான்னு இருக்கேன். ஸோ வச்சுட்டு நான் வந்து எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ நம்மளோட சிக்கன் பார்த்திங்கன்னா மேரினேட் பண்ணது இப்போ நான் தனியாக அந்த இதுலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் நஜ்ஜட்ஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் கான்கார்ன் மாவு இருந்தது. ஸோ அதிலே நம்ம கோட் பண்ணிடலாங்க. இந்த கேஎஃப்சி சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கான்ஃப்ளாக்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நஜ்ஜட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே வந்து க்ரஷ் பண்ணியிருந்தோம். இதுக்கு வந்து ரொம்ப க்ரஷ் பண்ணணும் இல்லை, ஓரளவுக்கு சும்மா அது ரெண்டாக உடையிற அளவுக்கு க்ரஷ் பண்ணியிருந்தால் போதும். ஸோ அப்போ தான் நல்லா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். சேம் தான் நஜ்ஜட்ஸ்க்கு என்னென்ன ஸ்பைசஸ் போட்டோமோ அதே தான் இதில் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு தடவை மட்டும் இதில் கோட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு நம்ம ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ நம்ம ரெண்டு தடவை கோட் பண்ணணுன்றது இல்லை. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கோட் பண்ணிடலாம். இது நான் கேஎஃப்சி ஸ்டைலில் பண்ணுன்றதுக்காக நல்லா பெரிய பெரிய பீசஸாக தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வாங்குறப்பே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய பீசஸாகவே கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம கடையில் வாங்குற மாதிரி வரும். ஸோ நான் இதில் எந்த ஒரு ரெடிமேட் பவுடர்ஸோ எதுவும் நான் ஆட் பண்ணல, எல்லாமே வீட்டில் என்ன இருக்கோ அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு இன்னும் ரியல் ஃப்ளேவர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து கார்லிக் பவுடர், ஆனியன் பவுடர் இதெல்லாம் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சால் தான் வந்து சீக்கிரம் கார்ன்ஃப்ளாக்ஸ்லாம் கருகாமல் இருக்கும். ஏன்னா கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்து சீக்கிரம் கருகிரும், அப்புறம் வந்து நமக்கு கலர் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வராது. ஸோ வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப மட்டும் கொஞ்சம் அதிகமாக ஹீட் இருந்தால் போதும், அப்புறம் போக போக மீடியம் ஃப்ளேமே வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா அந்த மாதிரி கோட் பண்ணி வச்சாச்சு. இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்மளோட சூப்பரான கேஎஃப்சி சிக்கன் வீட்டிலேயே வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ நீங்களே இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் மயோனைஸோட இன்னைக்கு வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.